வெல்கம் டு ஷுடியோ நியூஸ் திறக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்க ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கொடி வந்து இடைக்கால தலைய வச்சுருந்தாங்க ஓபிஎஸ்க்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வழக்கை அடுத்த மாதம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேதியை மென்ஷன் பண்ணாமலே தள்ளி வச்சுட்டாங்க ஸோ அந்த வழக்கு மட்டும் வரல நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருந்தார் மான வழக்கு ஒன்று புள்ளி பத்து லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருந்தார் இந்த கொடநாடு விஷயமா பார்த்திங்கன்னா உதயசாலி வந்து அவர்னாலே எனக்கு வந்து கலங்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கும் நேற்று விசாரணைக்குறம்போது அடுத்த மாதம் அதுமே தள்ளி வச்சுட்டாங்க அது வரைக்கும் இந்த தடை தொடருதுன்றாங்க ஸோ அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டு வழக்கும் நேற்று வந்திருக்கு அடுத்த அப்படியா பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக சொல்கிற விஷயம் கோவையில் இருக்க ஒரு பிக் ஷாட் முக்கிய புள்ளி பார்த்திங்கன்னா பாஜகவில் போகிறான்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார் பிக் ஷாட்னு சொல்லியிருக்காரு ஸோ கோவையை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒம்பது பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்போ அந்த ஒம்பது பேர்ல இருந்தால் யாரோ போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒம்பது பேரில் பிக் ஷார்ட்னு சொல்கிறது வேலுமணி மட்டுந்தான் வேலுமணி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு வாக்குவாதமே பண்ணியிருக்கிறான் ஸோ நீங்கள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் வந்து குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை கூட்டிட்டு பாஜக பக்கம் போயிடுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றாப்புலேயே சொன்னதா ஒரு விஷயம் த பரவலாக வந்து சொல்லப்படுது ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம பொன்னியன் ஆடியலே கேட்டிருப்போம் எடப்பாடி பழனிசாமியோட வேலுமணிக்கு தான் அதிக வந்து எம்எல்ஏக்கள் செல்வாக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் தான் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவர் தான் இணையதுக்கான வாய்ப்பில் அதிகம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருந்து வர முக்கிய புள்ளி நெட்டே ஏற்பாருன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மென்ஷன் பண்ணி காமிச்சோன்னே அது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் வேலுமணியாக சொல்கிற அளவுக்கு ஏன்னா வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்க நிலுவில் இருக்குது ரொம்ப நெருக்கடி வந்து தர ஆரம்பிச்சிருவாங்க டெல்லி அந்த ஒரு விஷயத்துக்காண்டி இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் தேர்தலுக்கு அப்புறம் தான் ஏக்நாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுது ஸோ ஓபிஎஸ் டிடி தினக்கரனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ பிரதமர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை வரும்போது மதுரையில் வந்து டிடி தினகரன் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் கூட நிற்க போகிற இணைய போகிற நபர்கள் அதாவது முக்கியமான நபர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்களா கோவிலருந்து இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதோட விலசு அதோட விஷயத்துக்காண்டு விளக்கம் திருப்பி கொடுத்துருக்காங்க எல்முருகன் தரப்புலேருந்து பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இணைப்பு அந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வராங்க பார்த்திங்களா அந்த இணைப்பு வந்து பெரிய பெரியவர்களால் நடக்காதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அடுத்து கொஞ்ச நாள் காட்சி பார்த்தீங்கன்னா நடக்குன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இன்னையா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு வாரமாக பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க ஒன்றுமே நடக்கலையுற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பார்த்திங்கன்னா வேலுமணி பின் வாங்கிட்டாரோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசு பொருளாக இருக்குது வேலுமணி பார்த்தீங்கன்னா இணைய மாட்டேன்னு சொல்லியிருப்பார் இல்லை கொஞ்சம் டைம் கேட்டுப்பாரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போயும் பேசும் பொருளாக இருக்குது ஸோ இந்த ஃபேமிலி சமைச்சா நாளைக்கு ஷேர்ஸ் ஆகி போய் தேங்க் ஸோ